ஸ்ரீ குருப்பியோ நமஹ, எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்லாம் ஐஐடி பாஸ் பண்ண வைக்கிறேன். இதோ பாருங்கள், ஐஐடி ஜேஇயுடைய ப்ரிலிமினரி மார்க் பாருங்கள், ஃபைனல் மார்க் வாங்க, இத்தனை பர்சன்ட் வாங்கிட்டாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு பெற்றோர்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த ஐஐடி ஸ்பெஷல் கோச்சிங்காக தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் வைக்க வேணான்ட்டு ஒரு ஸ்டாண்ட் நான் எடுத்தேன். என்ன காரணம் அப்படின்னா, அதில் பிளேஸ்மெண்ட் ஆகுது எவ்வளவு, 2% குறைவு. அது என்னவோ, ஐஐடி படித்தா நிறைய வேலை கிடச்சிடும், கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க. அதனால் என்ன ஆகுது, எல்லா ஸ்டூடெண்ட்டும் நான் ஐஐடி சேர்ப்புறேன், ஐஐடி சேர்ப்புறேன், பெரிய பெரிய பேனர்ல எல்லாம் ஐஐடி ப்ரிப்பரேஷன், இவ்வளோ மார்க்கு, அவ்வளோ மார்க்கு. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ், அந்த நியூஸ் என்னன்றது பெற்றோர்களிடம் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த கோல்டன் டேஸ்னு ஒன்று உண்டு, பொற்காலங்கள்னு உண்டு. ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு காலத்தில் பொற்காலங்கள் உண்டு. அதே போல் ஒரு காலத்தில் ஐஐடியில் படிக்க குழந்தைகளுக்கு உடனே பிளேஸ்மெண்ட்டு, அது மறுக்க முடியாத உண்மை. அது மட்டுமல்ல, ஐஐடி ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணி அவங்க நாலெட்ஜ் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, அதுவும் மறுக்க முடியாத உண்மை. பல பள்ளிக்கூடங்களில் இது போன்ற மாணவர்களை எடுத்து ட்ரெயின் பண்ணுறாங்க, அது நல்லது, அதுவும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த நியூஸை நான் சம்மரைஸ் பண்ணுறேன். 2024 ஐஐடி பாஸ் பண்ண அந்த கிராஜுவேட்ஸில் 38% ஆன மாணவர்களுக்கு இதுவரையிலும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. நல்லா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, பர்சனல் டிபார்ட்மெண்ட் இருந்தால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நாங்கள் கேம்பஸ் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுவோம். ஐஐடியில் போய் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் எடுப்போம், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் போய் எடுப்போம், ஐஎம் அகமதாபாத்து, ஐஎம் கல்கட்டா, அது போன்ற இடங்களில் போய் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம். அப்போது அந்த பிளேஸ்மெண்ட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போல்லாம் ஒரு ஐஐடியில் போய் வெயிட் பண்ணுவாங்க, நாளைக்கு தான் ரிசல்ட் வரப்போகுதுன்னா இன்னிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஐஐடி நிறுவனம் வந்து, நிர்வாகம் அந்த கம்பெனிகளுக்கு ஸ்லாட் கொடுப்பாங்க, க்யூவில் நிற்பாங்க. ஆனால் அந்த கோல்டன் டேஸ் ஆர் ஓவர். 38% ஆஃப் தி 2024 ஐஐடிஎன்ஸ் ஆர் யெட் டு பி பிளேஸ்ட். அது 2022 19% இருந்தது, 2023 21% இருந்தது, 2024 38%. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி பாஸ் பண்ணாங்களானால் அதில் 2020 19 பேருக்கு வேலை கிடைக்கல, பிளேஸ்மெண்ட் ஆகலை. 2023 21 பேர்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகலை. 2024 38 பேருக்கு பிளேஸ்மெண்ட் ஆகலை. ஐஐடி டெல்லியில் அண்மையில், தட் இஸ் 2024 படித்த குழந்தைகளை 400 பேர்களுக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட் ஆகலை. ஐஐடி பாம்பேயில் 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட் ஆகலை. ஆல் இண்டியா லெவலில் 23 ஐஐடிஸ் இருக்குது, அதில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் ஒட்டுமொத்தமாக 7000 ஸ்டூடெண்ட்களுக்கு பிளேஸ்மெண்ட் இன்னும் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாங்களாம்மா, அந்த ஐஐடியில் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஏற்கனவே படிச்சுட்டு போனாங்கல்ல ஐஐடி, அவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதி ரெஃபரல் பண்ணுங்கள், இவங்களை வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுங்க, இவருக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க என்ற அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறது. இதில் என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சாட் ஜிபிடி, இது போன்ற பல விஷயங்கள் வந்தாச்சு. இந்த டெக்னாலஜி வரும்பொழுது 3 பேர்கள் பண்ண வேண்டிய வேலையை 2 பேர் பண்ணலாம் என்ற நிலைக்கு வந்தாச்சுன்னா, அப்போது 1 out of 3 இஸ் சர்ப்ளஸ், தட் மீன் ஆல்ரெடி வி ஆர் டவுன் பை 30%. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெறி. இந்தியாவில் சில இடங்களில் 6th standard ஐஐடி ப்ரிப்பரேஷன், சில இடங்களில் 1st standard ஐஐடி ப்ரிப்பரேஷன்.
அது என்னவோ ஐஐடி என்பது ஒரு பெரிய தங்க சுரங்க மாட்டோமோ, அது யார் வேணாலும் வெட்டி தங்கத்தை எடுத்துக்கிற மாதிரியும், இதனால் அது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஐஐடியில் கிடைக்கலன்னா எல்லாம் போச்சு. எனக்கு தெரிந்து நான் ஒரு கல்வியாளர் என்ற நிலையிலிருந்து நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நானும் ராதா மேடமும் கல்வித்துறையில் இருக்குதுன்னா சொல்கிறோம். என்னவோ ஐஐடி தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆட்டமோ, மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸ் அவ்வளவு நிகரான இல்லாத மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்குறீங்களா, எந்த இன்ஜினியரிங் துறை அடுத்த 5 ஆண்டுகளில் முக்கியத்துவம் பெறப்போகிறது அதை தேர்ந்தெடுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசிக் டிகிரி மாத்திரம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, மேலே படிக்கணும். முக்கியமாக வெளிநாடுகளுக்கு போய் படிக்கலாம். எதனால் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் படித்தாச்சு, அடுத்த 3-4 ஆண்டுகள் அங்கே போய் படிச்சுட்டு அங்கே ஒரு பன்னாட்டு எக்ஸ்பீரியன்ஸை அடைஞ்சிட்டு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம நாட்டுக்கே நீங்கள் வரலாம். ஆக மாணவர்களே, பெற்றோர்களே, ஐஐடி என்பது ஒரு ஒரு அதாவது அதுதான் அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ற மனநிலையிலேருந்து வெளியில் வாங்க. இதுதான் உண்மையான நிலை. இது எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் என்ன நடக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் பேப்பரில் வருதுன்னா எத்தனை பெற்றோர்களுக்கு இது போய் சேரும், எத்தனை மாணவர்களுக்கு இது போய் சேரும் என்பது கேள்விக்குறி. இந்த பகுதி மூலமாக இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், திருவள்ளூர், in a sprawling 10 acres campus in the middle of leading multinational companies, the only campus where your children can enter in pre-KG and exit as IAS, Central Services, TNPSC, Chartered Accountant, etc. We offer 100% placement not only in private organizations but also in government jobs through our Chinmaya Vishwaksena IAS Academy to crack the UPSC, TNPSC and HR and CE competitive exams along with our graduation course. We build personality and leadership qualities to meet the emerging challenges of change triggered by the liberalization, globalization and privatization. Contact us on 7540-54226, 7530-94226.